வச்சு படைச்சிருக்கிறாரு தான் அதை குழப்பம் தான் அதை குழப்பம் அப்போ உலகத்தில் ரிச்சிக்கப்படாதவனாக இருக்கிறவனுக்கே இவ்வளவு உண்மையாக ஒரு எஜமானுக்கு கீழே வாழணுங்கிற எண்ணங்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினால் நம்மளை திரும்ப ஜெனிப்பித்த எங்கள் பிதாபாயிய தேவனுக்கு நம்மளால் எப்படி சார் உண்மை இல்லாமல் வாழ முடியும் நல்லா வாழலாம் அழலுயா ஏன் வாழ முடியும்னு இவ்வளோ உச்சிதமாக சொல்கிறேன் சத்திய ஆவியானவரே உள்ள வந்துட்டார் ஒரு ஆமையன் சொல்லலாமா சாதாரணவர் இல்லைப்பா ட்ரையூன் கார்டில் ஒருவராக இருக்கிற என் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் சத்திய வசனம் என்னோடு இருக்குது என்னால் வாழ முடியும் அவருக்கு அழலூயா நீங்கள் இந்த பாடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பி காட் பான்சிபிலிட்டி வி கே நாட் சே ஐ கெனாட் டூ திஸ் லூயா என் பிள்ளை இதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அவனுக்கு அசிங்கமோ இல்லையோ அது எனக்கு தான் அசிங்கம் ஏன் என் பிள்ளை என் சொல்லுக்கு கீழ்ப்படிக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஐ எம் டிமாண்டிங் நோ 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 ஐ லவ் யூம் ஹல்ல லூயா அல்ல லூயா என் பிள்ளை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு டிசிப்ளினரி இதில் வரல அன்பின் அடையாளம் அது அல்ல லூயா அதனால தான் நம்ம நம்ம பிள்ளைங்க நம்ம விரோதபா செய்யும்போது நம்ம அவங்கள கட்டிந்து கொள்கிறோம் அவங்கள ஏதாவது ஒன்று சரி பண்ண பார்க்குறோம் என்ன நம்மளுக்கு வி காட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பெஸ்பன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு லிவ் ஃபார் காட் அ ஃபாதர் ஹல்ல லூயா அப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு அப்பா கருத்து கொள்ளப்பா போடுறது கஷ்டமாக இருக்குங்கிறியாப்பா இல்லைப்பா இந்த நாலு விஷயத்த நினச்சிப்பாருப்பா நீ நான் போடணும்னு உன்னை தெரிஞ்சு வச்சுருக்கிறாருப்பா நீ தான் அவருக்காக வேண்டிய வாழ முடியும்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறாருப்பா ஒன்று அவர் சதா காலம் நேச்சிக்கிட்டு இருக்கிறாருப்பா உன் லைஃப் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குப்பா உன்னை நேச்சிக்கிட்டு இருக்கிறாருப்பா இன்னும் மன்னித்து கொண்டு வேற இருக்கிறாருப்பா நீ கவனமாக இருக்கணுப்பா அப்படின்னு சொல்லி அவர் நாலு மோட்டிவ் அப்படி சொல்லி அவர் என்னத்தை போட்டுக்கொள்ளணும்னு சொல்கிறாரு பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு விகாட் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமோ அது முக்கியமாக யாரும் யாரும் கேட்கக்கூடாது ஏன் இப்படி பண்ணுறீங்க சபையில் கேட்க முடியல வீட்டில் பிள்ளைங்களை கேட்க முடியாது ஐ வாண்ட் டு பி இன்டிபெண்ட்டு நோ 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 இன்டிபெண்ட்டாக இருக்கவே கூடாது அப்படி நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படவில்லை இன்டிபெண்ட்டுன்னா தனியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு தான் படைச்சிருக்கிறார் தனியாக இருந்த அப்படின்னா பிசாசு வந்துடுவான் கூட்டாதிக்கு ஞாபகம் வச்சுக்கோ என்ன சொல்கிறீங்க கவனமாக இருக்கணும் ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு புட் ஆஃப் த கிரேத் கிரேவ் க்ளோத் நான் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாமல் பழைய மனுஷ ஸ்வாபத்தில் நான் பாவத்தின் ஸ்வாபத்தில் வாழும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் அது மரணத்துக்குரிய வாசனையை வீசுகிற ஆடையை என் ஆத்துமாவிலும் ஆவியிலும் அணிந்து வாழ்ந்தேன் இன்னைக்கு என் பாவத்தை அறிக்கை பண்ணி என் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தில் பிதாவினுடைய அன்புல நான் ரட்சிக்கப்படும் போது

கிருமையின் நான் விலை வாங்க முடியாத ஒரு ஆடை நான் கேட்டாலும் யாரும் கொடுக்காத ஒரு ஆடை அவர் கிருபையினால் எனக்கு அந்த ஆடையை தருகிறார் அதுதான் அதுதான் கிறிஸ்துவின் சாயலுக்குரிய ஒரு புதிய மனுஷனின் ஆடையின் அருமையான பிள்ளைகளை அவர் கிறிஸ்டியன் லைஃப் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் ஹவு வி ரிலேட் டு அண்ட் ட்ரீட் அதர்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப்ஸ் என்ன பார்த்துக்கொள்ளுங்க வாட் ஆர் த திங்ஸ் ஆர் கார்மெண்ட்ஸ் தட் பேசிக்கலி நியூ மேன் ஆர் இன்னர் மேன் ஷுட் புட் ஆன் எனிவே சில வஸ்திரங்களை நான் தரித்துக் கொண்டு தான் வாழ வேணும் நீங்கள் பாருங்கள் சில சமயம் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒன்று போட்டுட்டு நான் பைபிள் ஸ்டடிக்கு வீட்டில் தானே இருக்குன்னு உட்கார்ந்த கூட என்னுடைய மனைவி கேட்பாங்க நோ 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 யூ ஆர் அட்ரஸிங் த பீப்பிள் யூ யூ நீட் டு பி இன் சச் சச் அவே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுதான் சரி ஹே அதுதான் சரி எது சரியோ அதை செய்ய வேண்டும் அல்ல லூயா கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ள இந்த உலகம் சொல்லும் உனக்கு பிடிச்சது மாதிரி வாழணும் நோ நோ கிறிஸ்துவ வாழ்க்கை பிதாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற வாழ்க்கை ஹலோ யா எது சரியோ அதை செய்து வாழ வேண்டும் ஹலோ அதனால் அதனால ஆன் த கிரேஸ் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்றாரு மொத காரியம் ஒன்று சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறாரு உருக்கமான இறக்கத்தை நீ தரித்து கொள்ளணும் ஏ அப்பா இறக்கம் கிடையாதான் பிரச்சனை இங்கே தான் வருது இறக்கம் கிடையாது நாட் மெர்சிஸ் டெண்டர் மெர்சீஸ் வேணும் இறக்கத்திலையும் ஒரு டெண்டர் மெர்சீஸ் வேணுமா வெரி சாஃப்ட் ஹார்டட் மெர்சி டோன்ட் பி க்ரூவல் ஹார்ட்டட் அப்படிங்கிறாரு டெண்டர் மெர்சீஸ் ஏன்னா அததான் அப்பா நம்மளுக்கு காமிச்சிருக்குறாரு என்ன சொல்றீங்க சங்கீதம் இருபத்தைந்துல ஆறாவது வசனம் பாருங்க கர்த்தாவே உம்முடைய இறக்கங்களையும் உம்முடைய காரணியங்களையும் நினைத்தரலும் அவைகள் ஆதி காலம் முதல் இருக்கிறதே ஏ அப்பா இன்னைக்கெல்லாம் உண்டாவளியாம் ரொம்ப நாளாக ரொம்ப நாதி காலம்னால் லாங் பிஃபோர் ஹி பிஃபோர் த பிகினிங் அவருடைய மெர்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குதான் ஹல்லே லூயா அப்பேற்பட்ட தெய்வம் எனக்கு தகப்பனாக இருக்கிறாங்க ஹலே லூயா அவர் சொல்கிறாரு நான் காமிச்ச மாதிரி இறக்கங்கள் அந்த குணங்களை கிறிஸ்துவின் சாயலாக நீ காண்பிக்க வேண்டும் புட் ஆன் தட் ஹல லூயா வராது நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதுவாக வராது சார் நீ புட் ஆன் பண்ணு கிறிஸ்துவின் சுவாபம் வெளிப்படும் அல்லே லூயா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர் சொல்கிறாரு அதே போல் பாருங்கள் சங்கீதம் நூற்றி மூணில் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறதை பார்க்க முடியும் சங்கீதம் நூற்றி மூணு எட்டு என்ன சொல்லுகிற கர்த்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாதம் மிகவும் கிருபையும் உள்ளவர் அல்ல லூயா எவ்வளோ எவ்வளோ அழகாக அவர்களுடைய ஃபோர் கேரக்டர்ஸ் கொடுத்துருங்க இந்த லவ்வில் நாலு டேரக்ஷன்ஸில் இந்த நாலுமே இருக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது உருக்கமாக இருக்கிறாரா இறக்கமாக இருக்கிறாரா சாந்தமாக இருக்கிறாரா மி கிருப இல்லையா மிகுந்த குருபை லுயா அபவுண்டிங் க்ரேஸ் அப்படின்னு சொல்லு ஓவர் ஃப்ளோவிங் கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹலுயா ஸோ ஒன் த்ரீ எயிட் அப்படின்னு சொல்லு என்ன இன்னொன்று நம்ம பார்க்கலாம் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு த பவல்ஸ் ஆஃப் கம்பேஷன் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறாங்க என்ன இதனுடைய அர்த்தம் அப்படின்னா அதுதான் உருக்கமான இறக்கங்கள் கம்பேஷன்னா இறக்கும் அப்போ நம்ம வந்து மற்றவங்களுக்கு இறக்கம் எப்படி வரணும் பார்த்தா வரக்கூடாதான் ஊத்து கண்ணு உத உடச்சிக்கிட்டு வரும்ல ஊத்து ஒரு ஊத்து வரும் பார்த்தீங்களா அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும் மகே லூயா அது மாதிரி நான் மற்றவர்களுக்கு மனது உருக்கம் உள்ளவனாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிற அதுதான் அதனுடைய அர்த்தம் டெண்டர் மெர்சிஸ் இவங்களுக்கெல்லாம் இறக்கம் தேவையா இப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாதான் எப்படி சில நேரம் நினச்சிட்றோமா வாட்சி கொஞ்சம் படட்டும் அப்போ தான் புத்தி அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல இனத்தில் பண்ணால் பரவாயில்ல அவன் மேலே ஒரு காய்மாரத்தில் பண்ணிடக்கூடாது புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது சில நேரம் வி டீச் அ லெசன் டு சம் அதர் பீப்புள் லெட் எம் லேர்ன் அ லெசன் இன் இன்னும் ஹார்ட் வேன்னு சொல்லி விடுவோம் ஆனா அவன் உண்மையில கஷ்டப்படட்டும்னு நீங்க வந்து ஒரு கடினமான இருதயத்தோடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு என்ன புரியுதுங்களா அப்போ அந்த டெண்டர் மெர்சிஸ் சொல்றாரு வி பிலீவர்ஸ் நீட் டு ஹேவ் தட் வெரி சாஃப்ட் ஃபீல் அபவுட் அதர்ஸ் மிஸ்ஸரி மற்றவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் துயர நிலைகளில் எனக்கு ஊற்றுக்கன்று போல இருக்கணுமா அந்த உருக்கங்கள் இறக்கங்கள் உருங்கணும் அல்ல லூயா யோவான் ஆறுல பிள்ளைங்க எல்லாம் வனாந்திரத்தில் செய்தி கேட்குறாங்க நைட் ஆயிடுச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு ஆள் சாப்பாட்டுக்கெல்லாம் கேட்கலங்க ஆனா கர்த்தர் அவர்கள் மனது உருகி எப்படி வருது மனது உரிய கேட்கலங்க இதுக்கு பேர் தான் உருக்கமான இறக்கம் இறக்கம்னா என்னது ஐயா சாமி இந்தா வச்சுக்க ஐயா சாமி இந்தா வச்சுக்க யாரோ ஒருத்தங்க உதவி கேட்குறாங்க இந்தாங்க நான் செய்கிறேங்க உங்களுக்கு அன்பா செய்கிறேன் ஆனால் அவன் கேட்கவே இல்லை அவனை பார்க்குறீங்க அவங்கள பார்க்குறீங்க பொத்துக்கிட்டு வருது பாருங்க இதுக்கு பேர் தான் பவுல்ஸ் ஆஃப் கம்பேஷன்ஸ் ஏ அப்பா என்ன மாதிரி சட்டையை போட சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா டெண்டர் மெர்சீஸு த டீப்பர் எமோஷன்ஸ் இன் அவர் இன்னர் ஹார்ட் ஹாலுயர் டுவோர்ட்ஸ் அதர்ஸ் ஏன்னா எனக்கு அப்படி காமிச்சாரே எனக்கு அப்படி காமிச்சாருல அப்போ நான் எப்படி காமிக்க முடியும் நீங்கள் ஏசு நீ நேசிக்கிறாரு என்ன ஏய் இரு இரு நீ என்ன நேசிக்கிறியாம் வாடுத்து கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கி உள்ள ஜனங்கள்லாம் நல்லா கேட்குறாங்க கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க முன்னாடி மாதிரிலாம் கிடையாது பிள்ளைங்க ஏன்னா நம்மளோட நிறையா யூடியூப்பில் அவங்க செய்தியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குறாங்க நிறைய விஷயங்கள்லாம் தெரியுது உள்ளிட்டாலும் விட முடியாது சொல்லுங்களா சும்மா பார்த்து நீ டைரக்ட்டா வாழ்க்கையை பார்க்குறான் அண்ணன் என்ங்க பார்க்குறாரு எங்கே ப அவருடைய என்ன இருக்குது எந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குது எல்லாம் பா பார்க்க தான் செய்வாங்க உருக்கமான இறக்கங்கள் கேட்டால் செய்யலாம் நினைக்கக்கூடாது கூடாது கிறிஸ்தவங்கள் அப்படி அழைக்கப்படலை அவன் நிலையை தெரிந்து உணர வேண்டுமா அதுதான் உருக்கமான இறங்கம் எப்படி நிலையை தெரிஞ்சு வருங்க எவ்வளவு அன்பான ஒரு இது பாருங்கள் எவ்வளோ நம்மளை நம்மளை நினச்சிருக்கிறாரு பாருங்கள் இதுக்கு நம்மளை தெரிஞ்சு வைத்திருக்கிறார் அல்லே லூயா ஐ லவ் திஸ் அல்ல லூயா என் அருமையான பிள்ளைகளை அப்போ அந்த டெண்டர் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் அ நியூ பார்ன் பேபி வித் கிரேட் கம்பேஷன் ஒருத்தவங்களுடைய நிலையை பார்த்தோன்னே ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் அழுதுகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு போவோமா எவ்வளோ கொடூரமான மனுஷன் போக மாட்டான் என்ன என்ன சொல்கிறீங்க ஒரு பெரிய இருந்தால் கூட கொஞ்சம் போயிடுவோம் நம்மளை எப்படி பார்க்க சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மனிதனுடைய நிலையை நீ பார்த்து அவனுக்கு எப்படி நீ பரிதபிக்கணும் உருக்கமான இறக்கத்தை காமிக்கணும் ஒரு சிறு குழந்தையை போல அப்படி காமிக்கணும் அப்படிங்கிறார் இதுதான் அவர் சொல்ல வரார் என் அருமையான பிள்ளைகளை ஏன்னா நம்ம மேலே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்களாம் நம்ம வாழும்போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூணு பதிமூணு அவர் தமக்கு பயந்தவர்கள் மேல் அவர் மனது உருக்கம் உள்ளவராக இருக்கிறார் அல்லையூயா எல்லாத்துக்கும் மேலே ஹீப்ரூ நாலு பதினஞ்சு சொல்லுக்குது எனக்கு இருக்கிற ஹைப்ரீஸ்டுக்கு அப்ஜெக்டிவே என்ன தெரியுமா சொல்லியிருக்குது உருக்கமான இறக்கமான பிரதான ஆசாரியானா என்னவா சார் கம்சனேட் ஹைப்ரீஸ்ட் அப்பா கம் பாஷனேட் ஹைப்ரீஸ்ட் தான் சும்மா ஹைப்ரீஸ்ட் கிடையாது த கம்பாஷனேட் ஹைப்ரீஸ்ட் அப்பா அடுத்து அப்படி சொல்லுது அதனால தான் ரோமர் பன்னிரெண்டு பதினஞ்சுல சொல்லுகிறது சந்தோஷப்படுறவனோட சந்தோஷப்படு அழுகிறவனோட அழுவு இது எப்படி வரும் மன உருக்கமான இறக்கங்கள் உள்ளே இருதையும் இருந்துச்சுன்னா தான் வரும் என் அருமையான பிள்ளைகளே போல் பிளிப்பியர் ரெண்டு ஒன்றில் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை அவர் சொல்லுவார் பாருங்க ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இறக்கங்களும் உண்டானால் அப்படிங்குவார் எப்படி எப்படி அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார் எனக்கு கிடைக்கும் சும்மா நான் ஆக்ட் பண்ண முடியாது அப்ப ஏன் நம்மளுக்கு அந்த கண்டினியூஸா என் லைஃப் ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னா ஐ நீட் டு புட் ஆன் த டெண்டர் மெர்சி ஷர்ட் ஆல் த டைம் புரியுதுங்களா நான் சொல்ல வருது ஆல் த டைம் ஆல் த டைம் நம்மளுக்கு வரும் இன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இந்த பாடம் கேட்குறோம் இறக்கமே காமிக்காத மாதிரி நிறைய சூழ்நிலை வரும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்க அந்த சட்டையை போட்டுக்கொள்ளுங்க அல்லே லூயா சார் உங்களை ஆசிர்வதிக்கிறது அவன் கிடையாது உங்களை ஆசீர்வதிக்கிறது என்னையும் உங்களையும் ஆசிர்வதிக்கிறது பரமபிதா நல்லா ஐயா வச்சுக்கொள்ளுங்க ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ கம்பேஷன் எனக்கு கம்பேஷனேட் ஹைப்ரீஸ்ட் இருக்கா அது கம்பேஷனேட் காட்லி ஃபாதர் இருக்கிறாங்கன்னு வேதம் வசனம் சொல்லுதுப்பா அதனால கிறிஸ்துவுக்குள்ளார நான் போது தான் நான் யாரையுமே ஆறுதல் பண்ணால் அவனுக்கு ஆறுதலாக இருக்கும் யாரையுமே தேர்தல் பண்ணால் தேர்தலாக இருக்கும் அப்போ தான் உருக்கமான இருக்குது நீங்கள் கிறிஸ்துவுக்கு இல்லாமல் என்னெல்லாம் மோட்டிவேட் பண்ணாலும் அவனுக்குள்ளார அது கிரியேட் செய்ய முடியாது அதனால் அந்த சட்டையை போட்டுக்கொள்ளுங்க என் அருமையான பிள்ளைகளை இது வந்து இட் மஸ்ட் பி எ கான்ஸ்டன்ட் ஆட்டிடியூடு டிவி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது ஆல்வேஸ் ஆன்ல இருக்கணும் ஸ்டாண்ட் பைலையும் இருக்கக்கூடாது வேணும்னா பார்த்துக்கலான்ட்டு ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும் அதனால தான் இட் இஸ் எ பபல்ஸ் ஆஃப் கம்பேஷன் அல்ல லூயா என் அருமையான பிள்ளைகளை ரெண்டாவது என்ன போட சொல்கிறாரு தாயவு என்ன சொல்கிறாரு இது ஒரு நல்ல பாடம் புட் ஆன் கைண்ட்னஸ் அப்படிங்கிறாரு தயவு தயவு புட்ஆன் கைண்ட் பி கைண்ட் அப்படிங்கிறாரு காட் வாஸ் சோ கிரேஷியஸ் அண்ட் கைண்ட் டுவேர்டஸ் அப்படித்தான் சொல்லுது சங்கீதம் நூற்றி மூணில் நாலாவது வசனம் படிங்களேன் நம்ம எல்லாருக்கும் இது பாராமல் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சங்கீதத்தில் நூற்றி மூணாவது அதிகாரத்தில் நாலாவது வசனம் அதுல ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்லுகிறது என்ன சொல்கிறாங்கன்னா உன் புராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அப்படின்னு சொல்லுகிறது ஹூ ரிடீம்ஸ் யுவர் லைஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஹூ குரோன்ஸ் யூ வித் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுது இங்கே என்ன உன் புராணாலி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை அவர் குரோன் பண்ணி நம்மளை நம்மள சொல்றாங்க அப்போ கைண்ட்னஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஃபர்ஸ்ட் இறக்கம் வந்துடணும் அடுத்து தயவு காண்பிக்கணும் தயவு

அந்த நன்மை எனக்கு நடக்கிறது போல நான் அவனுக்கு நினைப்பு பண்ணி செய்யணும் அதுக்கு பேர் தான் கைண்ட்னஸ் அல்ல லோவ்யா அவனுக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும்ல ஐயோ அவன் வாழ்க்கை அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல எப்படி இதுக்கு பேர் தான் கைண்ட்னஸ் இது மாதிரி நம்ம நினச்சி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் ஹலூ அதையும் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு வேதத்துலேருந்து ஒரு சம்பவம் இதை நான் உங்களுக்கு இன்றைக்கி பண்ணுறேன் நான் இது ரொம்ப நாளாக நிறையா மெசேஜுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஆண்டவர் அதை எடுக்கவே விடலை ஆனால் இதுக்கு வந்து கரெக்டாக அது சூட் ஆணுச்சு நான் இன்றைக்கி அதை குறித்து உங்களுக்கு சொல்கிறேன் இதை ஒரு சின்ன ஸ்டடி ஐ திங்க் இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இன்றைக்கி ச நேரம் சரியாக இருக்கும்னு தோணுகிறேன் டேவிட் கைண்ட்னஸ் டு மெஃபிபோஷேத் டேவிட் மெஃபிபோஷேத் அப்படிங்கிற ஒரு தே ஒரு மனுஷனுக்கு அவன் ஒரு தயவை காண்பிக்கிறான் இந்த பாடத்தை இது வந்து ஒரு நல்ல பாடமாக இருக்கும் நம்ம இதை கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கி டேவிட் கைண்ட்னஸ் டு மெஃபிபோ சேத் எங்கே தெரியுமா இருக்குது ஒன்று சாமி வேலில் நீங்கள் ஐ திங்க் ஒன்று சாமி வேல் வேணால் ரெண்டு சாமி வேலில் ஒன்பதாவது அதிகாரத்தில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படிக்கிறேன் நெல்லுங்க நான் கரெக்டாக சொல்றேன் ரெண்டு சாமுவேல் ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு சாமியும் ஒன்பதாவது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க இதுலேருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு அன்போடு பார்த்து கொள்கிறேன் டேவிட் யார் தெரியுமா அவர் மேவி பொசேத் அப்படின்னு சொல்றாங்க மேவி பொசேத் ஆமா தமிழ் அப்படிதான் சொல்றாங்க தாவிதும் யோனத்தான் அப்படிங்கிறவர் யாருன்னா கிங் சவுலுடைய ஒரு மகன் அவர் ஜோனத்தான் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தாவிதும் யோனத்தானும் மிகவும் ஒரு நல்ல நண்பர்கள் வெரி திக்ரண்ட்ஸ் கொள்ளணும் இருக்கும் போதும் கூட இந்த என்ன பண்ண அவரோட ஒரு உண்மை உள்ள ஒரு அன்பு அதாவது ரொம்ப அன்பு செய்து அவர் அந்த நண்பனாக அவர் பாவித்ததை நம்ம பார்க்க முடியும் பாருங்க ஒரு கட்டத்தில் இருபதாவது அதிகாரத்தில் பதினைந்து பதினாறு நீங்க படுத்தீங்கன்னா கர்த்தர் தாவீதின் சத்துக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் எறாத படைக்கு போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் யார் சொன்னது யொனாத்தன் சொல்றான் யொனாத்தனுக்கு நல்லா தெரியுது தாவிதை எது எதுக்கிறவங்க இருக்கலாம் ஆனா எதுக்கிறவங்க இருந்துகிட்டே இருக்க முடியாது எப்படி நீங்க நம்மளுக்கு எதிராக ஆட்கள் இருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு இது வசனம் நான் நினைப்பேன் எனக்கு ஆண்டவர் ரொம்ப நாளாக ஒரு வாக்கு தத்துவம் ஆரம்பத்தில் கொடுத்தது எனக்கு புரியவே இல்லை என்னடா நம்மளுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு யோசுவா ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் ஐந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாய் ஒருவனும் எதிர்த்து வருவதில்லைன்னு போட்டிருக்க மாட்டார் நிற்பதில்லைன்னு போட்டிருப்பார் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை நான் மோஸ்டியோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு இருப்பார் முத முதல்ல எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து ஒரு லெட்டர் போது அம்மா அப்பா நல்லா அந்த ப்ரேயர் லைஃப்பில் இருந்த காலத்தில் அவங்க நல்ல கைப்பட எழுதி எனக்கு கொடுத்துருக்கு நான் அதை லேமினேட் பண்ணி என் அன்பு சகோதரர் சாலமன் அவர்கள் அதை வந்து லேமினேட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க அவருக்கு இந்த நேரத்தில் தேங்க்யூ பண்ணிக்கிறேன் அப்போ அந்த வசனம் இது இப்படி ஏன் எதிர்ப்பு வருது அப்படின்னா நிற்பது இல்லைன்னு தான் போட்டிருக்கு வருவது இல்லைன்னு இருப்பது இல்லைன்னு போடலை இல்லைங்களா நம்ம புரிந்து வரணும் கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு வராது எதிர்ப்பு இருக்காதுன்னா போனாங்க நிற்க மாட்டாங்க கொஞ்ச நாள் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே ஆண்டவர் ஒரு நிற்க மாட்டேன் அப்போ இது என்ன சொல்றாங்க இப்போ சவுள் அப்படி ஒரு எதிரி போல நின்றாலும் அவருடைய சொந்த மகன் சொல்றான் இராதபடிக்கு செய்வார் அந்த நாளில் என் வீட்டில் உன் தயவை காண்பிக்க மறந்துடாத அப்படின்னு சொல்லுகிறது பதினாறு வசனம் இப்படி யோனதான் தாவீதின் குடும்பத்தோடைய உடன்படிக்கை பண்ணி தாவியருடைய சத்துருக்களின் கையிலே கருத்தர் கணக்கு கேட்பாராக என்று சொன்னான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் பார்க்க முடியும் அதே போல் அவன் தாவீதை தொடர்ந்து யோனைத்தான் நேசித்ததை நீங்கள் பார்க்க முடியும் என் அருமையான பிள்ளைகளே ஒன்று சாமுவே இருபத்தி நாலாவது அதிகாரத்திலையும் இருபத்தி ஒன்னாவது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு சம்பவம் உண்டு இருபத்தி நாலுல என்ன இருபத்தி ஒன்னுல இருபத்தி ரெண்டு கடைசி ரெண்டு வருஷம் ஒரு காலகட்டத்தில் சவுளையே தன் கையில ஒப்பு கொடுப்பார் தாவியது அவன் சொல்லுவான் உங்க உயிரை விட்டுறான் உங்க கையை உங்க உயிரே என் கையில கொடுத்தாரு எனக்கு எனக்கு எதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வாயிலே சொல்லுவார் யார் அரசன் சவுளே சொல்லுவார் இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பது இல்லை என்று என் சந்ததியை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவது என்றும் கர்த்தர் மேலும் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் யாரு இப்போ அப்பா கேட்குறாரு யாரு கிங் சவுல் கேட்கறாரு இவன் செய்கிறான் அப்பொழுது தாவி சவுலுக்கு சவுளுக்கு ஆணையிட்டு கொடுத்தான் எப்படி இருக்கு பாருங்க என் அருமையான பிள்ளைகள அப்ப ரெண்டு பேருகிட்டையுமே அப்பாட்டையும் மகனுகிட்டயும் அவன் ஒரு உடன்படிக்கை போல ஆணையிட்டு கொடுத்துருக்குறான் அந்த குடும்பத்துக்கு ஒரு திங்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் அருமையான பிள்ளைகள தாவீதும் யோனத்தானும் எப்படி நேச்சானா ரொம்ப ரொம்ப அழுது பழமணா தாவீது யோனத்தானுடைய மரணத்தில் ரெண்டு சாமியல் ஒன்று இருபத்தாறு நீங்கள் அதை படித்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அவன் அவ்வளவு புலங்குறான் எப்படி என் சகோதரையாக யோனத்தானே உனக்காக நான் வியாகப்படுகிறேன் நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தா எவ்வளவு ஒரு நேசம் இருந்திருக்கு பாருங்கள் உன் ஸ்நேகம் ஆச்சரியமாக இருந்தது ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கலும் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவனோடு உள்ள அந்த நட்பு உறவை அவன் அவ்வளவு சிலாகித்து அழுது பழமனதை நீங்களும் நான் பார்க்க முடியும் இந்த யோனாத்தனுக்கு ஒரு பிள்ளை இருந்தான் அவன் பேர் தான் அவனுடைய ஒரு காலகட்டத்தில் ஒரு போர் வரும்போது அவன் தப்பித்துக் கொள்ளும்படியாய் அவனை அவனுடைய வேலைக்காரர்கள் தூக்கி கொண்டு போகும்போது தவறி விழுந்ததில் அவனுடைய போசேத் என்கிற அந்த பிள்ளை குழந்த மாதிரி அப்போ சின்ன பிள்ளையாக இருந்திருக்கான் ரெண்டு காலம் ஊனம் ஆயிடுச்சு கிரிப்பிள்டு இதை ரெண்டு சாமுவேல் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் நீங்கள் படுத்து கொள்ளலாம் நீங்கள் அவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா இதுக்குரிய பேக்ரவுண்ட் இருக்குது எவ்வளோ ஒரு பெரிய கைண்ட்னஸ் ஒரு மனுஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளவும் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ரெண்டு சாமி வேல் ஒன்பதாவது அதிகாரம் தாவிது ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டான் யூதா ஹோல் எஸ் இஸ்ரேவேலுக்கும் அவர் என்ன ஆகிட்டார் இப்போ ராஜாவாயி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பெலிஸ்தியர்கள் எல்லா எதிரிகளையும் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஐயாவுக்கு ஒரு தாட்டு வருது மொதல் வசனம் ரெண்டு சாமிகள் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் ஏ அப்பா சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீதி கேட்டான் அப்படின்னு சொல்லி யோனத்தான் நிமித்தமாக சவுளின் வீடு ரெண்டு பேரையுமே கனெக்ட் பண்ணிட்டாரு ரெண்டு பேர்ட்டையுமே அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் என் அருமையான பிள்ளைகளை என்ன மாதிரி சொல்றாங்க பாருங்க அப்ப டேவிட் ரெமம்பர்டு த கவர்னண்ட் அந்த கைண்ட் ஹார்ட் அவனுக்குள்ளார இருக்குது என்ன சொல்கிறீங்க நான் இதை ஒரு காரணத்தில் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் மாத்திரம் இவன் மேலே தயவு வைக்கலைன்னா என்னைக்கு இவன் செத்து போயிருப்பான் உண்மையா இல்லையா இவண்ணா அவ்வளோ பெரிய ஆளா மூவாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் அவன் படம் கூட்டி படையை கூட்டிக்கிட்டு சவுளையா போட்டு தேடிகிட்டு இருக்கிறாரு எங்கெங்கேயோ எங்கேயோ படம் பிடிச்சி கொண்டிருக்க முடியாது ஆண்டவருடைய தயவு அதை பார்க்குறான் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது அவர்தான் அவரு என்ன சொல்கிறீங்க அப்போ இவன் ரிமம்பர் பண்ணுறான் இந்த நேரத்தில் ஒரு ஃபைன் மார்னிங் டேவிட் ரிமெம்பர்ட் ரிமம்பர்டு யூனத் ஆண்ட் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி பண்ணுறான் இந்த கைண்ட்னஸ்னுடைய எக்ஸ்ட்ரீமை பாருங்கள் எவனாவது மீதி இருக்கிறானாப்பா சரி அவனை உயிரோடு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் தயவு காமிக்கணும் அதுக்கு எவனாவது இருக்கிறானான்னு கேட்குறான் எப்படி எவ்வளோ ஒரு இது எவனும் இருந்தால் அவனையும் விட்டு வைக்கக்கூடாது போட்டு தள்ளியணும்னு சொல்லியிருக்கலாம் அது உலக வளபாடு இல்லை சரி அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது ரெண்டாவது லெவலு இவன் என்ன சொல்கிறான் ஐ வாண்ட் டு ஷோ த ஃபேவர் கைண்ட்னஸ் அப்படி தான் அந்த வசனம் சொல்லுது தயவு பெறத்தக்கவன் ஹல் ஹெல்லூயா என்ன அருமையான பிள்ளைகளை அப்படி தான் நம்மளும் இருக்கணும்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு ஆயிரம் பேர் நம்மளுக்கு கொடுமையான எதிர்ப்புகளோடு நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னு கூட வைச்சா கூட நான் சொல்கிறேன் கர்த்தர் அனுமதிக்காமல் உங்கள் மேலே ஒரு தூசி துரும்பு கூட படாது நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறீங்க எந்த ஆபத்தாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அவர் தமது சிறகுகளாலே நம்மளை கருத்தர் லே லூயா அவருடைய சத்தியம் பரிசையும் எனக்கு கேடகம் சொல்லுது தானே சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று நாலாவது வசனம் அதுக்கு முன்னாடி நான் தேவனை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் அரண் என் தேவன் என்று சொல்லுவேன் லே லூயா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறான் லே லூயா என் பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்படி தான் பண்ணணும் நான் அவனுக்கு தயவு காமிக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு போகிறான் அதுதான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு அன்பாக சொல்ல முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா மேவி போஸ் சேத்தை கூப்பிடுறாங்க நீங்கள் பாருங்கள் ஹி கால் மேவி போசேத்து ஏ அதே ரெண்டு சாமி வேல் ஒன்பதாவது அதிகாரம் ஏழுலேருந்து பதிமூணை படிச்சிங்கன்னா அவனை பார்த்து நீ பயப்படாதே அவனுக்கு பயம் வந்துருச்சு நம்மளை கூட்டிட்டு வர சொல்கிறாரு நம்மளே கால் உடைஞ்சி கை உடைஞ்சி கிடைக்கிறோம் நம்ம இருக்கிறதும் தெரிஞ்சு போச்சு நம்மளையும் தள்ள பார்க்குறாரு இப்படி தான் ஒரு மனுஷனுடைய இயல்புத்தன்மை யோசிக்கும் பயந்து வர்றான் முதல்ல அவனை கிளியர் பண்ணுறான் பாருங்கள் கைண்டு ஹார்டு கடைசி வரைக்கும் வச்சு செய்வோன்னு இல்லை பாருங்கள் முதல்ல அவனை கிளியர் பண்ணுறான் நீ பயப்படாதே ஒரு கைண்ட் ஹார்ட் பாருங்கள் நீ பயப்படாதே ஹி ஷோட் லவ்டு அப்படின்னு சொல்லி உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தான் நான் நிச்சயமாக உனக்கு எனக்கு தயவு செய்தேன் அப்பா ஐ அஷ்யூர் யூ ஐ வில் பி வெரி கைண்ட் டு யூ ஐ வில் பி ஷோயிங் த ஃபேவர் டு யூ அஷ்யூர் பண்றேன் ஒரு சாதாரண மனுஷன் அஷ்யூர் பண்ணாவே நம்மளுக்கு சந்தோஷம் வரும் ராஜா பண்ணுறார் இந்த இடத்துல என்ன உன் தகப்பனாகிய சவுளின் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ஏ அப்பா யாரு சார் செய்வா என்ன மாதிரி பாருங்க எனக்கு என்ன நன்மை உண்டானா நான் நல்லா இருப்பேனோ அந்த நன்மை இன்னொருத்தவனுக்கு உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கு பேர் தான் கைண்ட் அப்படின்னு சொல்ல முடியும் அதை ஒன்று சொல்கிறான் அந்த நிலத்தெல்லாம் நீ உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சவுல் பொசிஷன் யோனத்தானுக்கு எழுதின பட்டாதி நிலங்களை கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்க அப்பாவுக்கு உள்ளது எல்லாமே கொடுக்கிறான் ராஜாதி ராஜாவுக்கு உள்ளதே உனக்கு கொடுக்கிறேன் அப்படி இதுல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு பாருங்க நான் சொல்ல வரேன் பாருங்க என்ன சவுல்ஸ் பொசிஷன் ஏன்னா ராஜா அவன் யோனத்தான் ராஜா இல்ல ஒரு ராஜாவினுடைய பொசிஷன் நான் உனக்கு திரும்ப தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்சப்டட் ஹி முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் சொல்கிறான் நீ ராஜ புத்திரில் ஒருவனை போல இருப்பாய் நம்ம செய்வோம்மா சார் நீங்கள் செய்வீங்களா நம்ம செஞ்சால் தான் அது நடந்தால் தான் உண்மை என்ன சொல்கிறேன் ஆனால் ஒரு தேவ மனிதன் அங்கே செய்திருக்கிறான் என்ன சொல்கிறான் திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பா எல்லாரும் புசிக்க முடியாது சார் ராஜவம்சங்கள் தான் அந்த ராஜ மேடையில் உட்காந்து சாப்பாடை பார்ப்போம் சொல்கிறான் சவுல் போஷன் நீ ராஜவம்சத்தில் பிறந்தவன்டா உங்கள் அப்பனுக்கு இல்லை இந்த வாய்ப்பு ஆனால் உனக்கு நான் ஒரு தயவு செய்கிறேன் என்னுடைய பிள்ளையை போல நீ ராஜபுத்திரனா இருந்து என்னுடைய மேடையில் அப்பம் புசிப்பாய் அவனுக்கு கை உடஞ்சி கால் உடஞ்சி இருக்கிறவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கிறவனுக்கு ராஜகுமாரனை போல இருப்பேன்னா எப்படி இருக்கும் என்ன மாதிரி இதெல்லாம் இது வந்து எப்படி கொடுக்க முடியும் கைண்ட்னஸ் தான் கொடுக்க முடியும் தகுதியை வச்சு கொடுக்க முடியாது என்ன அவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த ஒரு ஜென்டில்னஸ் ஹார்ட் அவனுக்கு இருந்தது என் அருமையான இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது ராஜகுமாரில் ஒருவனை போல மோபி பேசத்தன் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் அப்படின்னா அவன் உட்கார்ந்து ஸ்டைலே எப்படி இருக்கான் அவன் சாதாரணமாக உட்கார்ந்தான் நான் என்ன சொல்றேன் ஏன்னா அவனை வந்து என்னுடைய பொசிஷனே அவனை ராஜகுமாரரில் ஒருத்தவனை போல் அவனை பார்த்தா ராஜா புள்ள மாதிரி தான் ஏன் இருப்பான் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அவனை பார்த்தா ராஜா புள்ள மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எவ்வளோ ஒரு அஷ்யூரன்ஸு இது எப்படி வருது ஒரு மனிதனுக்கு தேவனுடைய உருக்கம் அந்த லவ்விங் கைண்ட்னஸ் அவனுக்குள்ளார தாவியதுக்கு இருந்ததுங்க அதுதான் நம்மளுக்கு இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் பாருங்களேன் இன்றைக்கி நம்மளுக்கு எத்தனை பேர் எதிர்ப்பு நம்மளுக்கு செஞ்சுருக்குறாங்க ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து தப்பு வச்சு என்னை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன்னா தெரியுமா நான் ரொம்ப நல்லவங்கிறதுனால இல்லை அவர் மிகுந்த இறக்கமும் அவர் என் மேலே ரொம்ப கைண்டாக இருந்ததுனால தான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் ரொம்ப கைண்டாக என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அல்ல லூயா தயவு காமிச்சிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு தயவு வேணுங்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு தயவை காமிக்கிறாரு அந்த ஃபேவர் எனக்குள்ளார இருக்குது எத்தனையோ பேர் என் சூழ்நிலையில் இருக்கிறான் அப்படியே இருக்கிறான் ஆனால் என்னை ஆண்ட ஒரு தயவு காமிச்சு அடுத்த கட்டத்துக்கு அனுப்புகிறார் அல்ல லூயா மேவி பஸ்ஸுக்கு நடந்தது போல் அப்படியே இல்லாமல் லைஃபு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க அல்ல லூயா இன்றைக்கி உங்களுக்கும் இன்றைக்கி இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுவேன் ஒருவேளை ஐயோ அப்படியே இருக்கணும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஏன் வச்சுக்கொள்ளுங்க அந்த நேரம் சரியாக வரும்போது அப்பா அவர் தயவை காமிப்பார் அல்ல அவரே நேராக காம்பார் இல்லைன்னா அவருடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு காண்பிப்பார் அல்ல லூயா என் அருமையான பிள்ளைகளை நீங்கள் அதை மறந்து போகலாம் அந்த தாவிது வாழ்ந்த காலத்தில் யூஸ்வலாக என்ன முறை அப்படின்னா ஒருவருடைய ராஜ்யபாரத்தை இன்னொருவர் பிடித்து விட்டார்கள் அப்படின்னா அந்த வம்சத்தில் ஆணோ பெண்ணோ குழந்தையோ ஒன்றோ கூட உயிரோடு வைக்க மாட்டாங்க இதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்தது புரியுதுங்களா வேற ஒன்று உயிர் ஒன்றும் வைக்க மாட்டான் ஆனால் ஏன் அப்படின்னா திரும்ப அவனுங்க வந்து போர் செய்து திரும்பி தன்னுடைய ராஜ்யத்தை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற இட் இஸ் எ வார் ஸ்ட்ராட்டஜி இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுதான் என்னுடைய இது எதிரி அழித்து முடிச்சிடணும் அந்த வம்சத்திலேருந்து எவனும் திரும்பி வந்து இந்த ராஜ்யத்தை பிடுங்குறதுக்கு திரும்பி பெற்றுக்கொள்றதுக்கு எவனும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அதுதான் அந்த காலத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயமாக ஒரு இதாகவே இருந்தது ஆனால் அப்படி தாவிதை நினைக்கவே இல்லை ஈஸியாக அவன் செஞ்சுருக்கலாம் ஆனால் ஒரு கைண்ட்னஸை காமிச்சான் கைண்ட்னஸ் எந்த லெவலுக்கு போனுச்சு ஒரு பிக் ஹானர் கொடுக்குற லெவலுக்கு என் அருமையான பிள்ளைகளை நீங்களும் நானும் இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங்காக நம்ம மற்றவங்களுக்கு இருப்போம் இந்த டேவிட் காமிச்சது போல் ஒரு கைண்ட்னஸ்ஸை காமிக்கும்போது ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியும் நம்மளை ஹலல் ஹார்ஷ்னஸோட யாரையும் டீல் பண்ணாதீங்க ஒரு கசப்பு உணர்ச்சியோடு டீல் பண்ணாதீங்க அவங்க எனக்கு பழைய இதை செஞ்சதை வச்சுக்கிட்டு நம்மளை அவங்களுக்கு வச்சு ஏதாவது ஒரு தவறு காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாது அவங்களுக்கு என்ன நன்மை செய்யணும்னு பார்த்து அதை செய்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது வி ஆர் புட்டிங் ஆன் த கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என் அருமையான பிள்ளைகளை மூணாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்ன சொல்கிறாங்க மனத்தாழ்மையையும் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது ஏன்னா ஆன் ஹியூமிலிட்டி இன் ஹார்ட் மனத்தாழ்மை மனது அப்படிங்கும்போது இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஹார்ட் என் அருமையான பிள்ளைகளை ஏன் அப்படி சொல்கிறான்னு இந்த கிரேக்க பீப்புளுக்கு கொஞ்சம் நாலேஜ் ஜாஸ்தி நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா நான் நிறையா பார்த்துருக்கிறேன் சில பேரை நீ யாரும் உங்களை தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது பொதுவாகவே நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சுன்னா ஒரு ப்ரைடு சில பேருக்கு கிளம்பிரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்தோஷப்பட்டு கொள்ளலாமே தவிர அது ப்ரைடாக போகக்கூடாது எனக்கு இவ்வளவு தெரிஞ்சு வச்சு கருத்தர் கருப்பை பண்ணாரு அதுவும் தப்பு இல்லை என்ன சொல்கிறீங்க ஆனால் அந்த ப்ரைடு வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த க்ரீக் பீப்புளுக்கு ஒரு எப்பயுமே என்ன மென்டாலிட்டி அப்படின்னா ஏன்னா அவங்கள்ட்ட அந்த ஃபிலாசபிக்கல் ஐடியாலஜிஸ்லாம் நிறையா வந்ததுனால அரிஸ்டாட்டலு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த சைட்லேருந்து வந்ததுனால அவங்களுக்குள்ளார ஒரு பெரிய பெருமை நம்மளோட எல்லா பேரும் கம்மியான அறிவு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொலேசு சபையும் இந்த இம்பேக்ட்டில் வேறு மாட்டிக்கிடுச்சா இப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு டே பார்த்துக்கொள்ளே ஊர் உலகத்தோட நீ ஒட்டி வாழ்கிற ஊர் வாடப்பற்ற கூடாது ஓ வாட தான் அவனுக்கு படணும் என்ன சொல்கிறீங்க மனத்தாழ்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனத்தாழ்மை இருக்கணும் க்ரீக் ஆல்வேஸ் அட்மையர் போஸ்டிங் அண்ட் ப்ரைடு அப்படின்னு சொல்லுது தே டோன்ட் கன்சிடர் ஹியூமிலிட்டி ஒன் விர்ச்சு அட் ஆல் அது ஒரு சரியான குணாதிசயம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்களாம் தெரிஞ்சது தெரிஞ்சு சொல்ல வேண்டுதானே நீ இன்னும் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற போஸ்டிங் மென்டாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரைடு மென்டாலிட்டி இருக்கும் அதை வந்து அவங்க வந்து ஹியூமிலிட்டியாக இருக்கிறத அவங்க வந்து இன்ஃபீரியராக பார்க்குவாங்க அதனால் இவர் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறார் மன தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இதுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் பார்க்கணும் பிலிப்பு ரெண்டாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனம் அழகாக சொல்லுவார் கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதே எப்படி அவர் மனத்தாழ்மையோடு இருந்தார் அதை ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் அப்போ நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கலாம் த ஹம்பிள் என்ன அப்படின்னா இட் ஆல்வேஸ் புட் அதர் பீப்புள் ஃபஸ்ட் மனத்தாழ்மை அடுத்தவனை முன்ன வச்சு எப்போயுமே பார்க்கும் அப்போ ஆண்டவர் என்ன அப்படி பார்த்ததுனால தான் அவர் மேலேருந்தே இறங்கி வர முடிஞ்சது அப்போ மனத்தாழ்மை இருந்தால் தான் நான் மற்றவர்களோடு இறங்கி இணங்கி செயல்பட முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்ன ஆண்டவர் அதை காமிச்சிருக்கிறாரு அப்போ அதே நியூ மேனை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நான் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்ததாக புட் ஆன் மீக்னஸ் அப்படின்னு சொல்லுது சாந்தம் அப்பா சாந்தமாக இருக்கிறீங்களாப்பா மீக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது மனத்தாழ்மையினோட குழந்த அப்படிம்பாங்க இல்லை சகோதரன் அப்படிம்பாங்க சொல்கிறது மீக்னஸ் நீங்கள் மனத்தாழ்மை இல்லைனா சாந்தமாக வருது என்னால் என்னமே பண்ண முடியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிடுறேன் ரூடாகவே பேசுகிறேன் எதாவது இல்லை அதனால தான் சாந்தமாக இருக்க முடியல சில பேரை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றுன்னா டம்முக்குன்னு கரெக்டாக தான் பேசுவான் அவன் கரெக்டாக தான் பேசுவான் சாந்தம் இருக்காது போட்டு அடிச்சு ஒடிச்சு இதுதான் என் கேரக்டருமா இது வரைக்கும் சொல்லிக்கிட்டுருங்க இனிமேலேந்து சொல்லக்கூடாது என்ன சொல்கிறீங்க ஏன்னால் நம்ம நாலு மோட்டிவ் பார்த்துருக்கணும் என்னென்ன பார்த்துருக்குறோம் சோசன் பை காட் செட் அப்பார்ட் பை காட் பீங் லவுட் பை காட் அண்ட் பீங் ஃபர் கிவன் பை காட் ஆல் த டைம்ஸ் ஏ அப்பா அதே சொல்லிக்கிட்டு இருக்கு இதுதான் சொல்லணும் இனிமேலேருந்து ரைட்டை சொன்னாலும் சாந்தமான உத்தரவோடு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் சாந்தம் வரணும் அது எப்போ வரும் மனத்தால் மறந்தால் ஆட்டோமேட்டிக்காக சாந்தமாக இருப்பீங்க அப்போ அவர் அதை சொல்கிறாரு நம்ம என்ன இருக்கோம் நிறையா நேரம் சாந்தமாக இருக்கிறது வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை நான் எப்பவுமே சொல்லுவேன் புரிய வெயிட் பாக்ஸரு குத்தி நான் எந்திரிச்சு நிற்கிறேன் அப்போ அவன் குத்து அவ்வளோ பவர் இல்லைன்னு அர்த்தம் என்ன சொல்கிறீங்க அப்படி தானே தம்பி பார்க்கணும் என்ன சொல்கிறீங்க குத்துனார் தான் பவர்ஃபுல் குத்து ஆனால் என்னை நிரந்தரமாக சாக்கிர லெவலுக்கு பவர் இல்லை லூயா அப்போ நான் ஸ்ட்ராங்கோ அப்படிங்கிறத விட நான் வீக் இல்லைங்கிறது முக்கியம் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஸ்ட்ராங்கு பவருங்கிறத அப்புறமா வச்சுக்கலாம் முதல்ல ஒன்றே நீ வீக்குன்னு நினைக்காத என்ன சொல்கிறீங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லுகிறது அப்போ பலம்னா என்னது அடுத்தவனை போட்டு தாக்கிறதுல சொல்லலை அடுத்தவங்க தாக்கும்போது நான் சாந்தமாக உத்தரவு சொல்றதுல பலத்தை சொல்லுது புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது நீங்கள் நல்லா அன்பாக புரிஞ்சுக்கணும் இட் இஸ் அ பவர் அண்டர் கண்ட்ரோல் சாந்தம் அப்படிங்கிறது யூ நோ ஹவு டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி ஹலோ யூ நோ ஹவு டு யூஸ் யுவர் பவர் யூ நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸு இது எல்லாம் எங்க தெரியுமா வருது மனத்தாழ்மையின் குழந்தையாகிய அந்த சாந்தம் வீக்னஸ்ட வருது அதனால தான் சொல்கிறார் நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமா இருக்கிறேன் என்னோட வந்து கற்றுக்கொள்ள அப்படிங்கிறார் லூயா அவர் அப்படி சொல்லுகிறது மற்றையும் பதினோரு பதினோராவது அதிகாரம் இருபத்தொம்போதாவது வசனத்தில் அவர் சொல்கிறாருல்ல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே லோருமே நடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அருமையான வசனம் சொல்கிறாரு என்னுடைய நுகம் மெதுவாக என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை படிக்கிறேன் தமிழ் வருஷன் இங்கிலீஷ் எழுதி வச்சுருக்கிறேன் மத்தியில் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் எல்லாருக்கும் இது நல்ல ஃபெமிலியரான வசனம் நான் சாந்தமும் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஏன் நம்மளுக்கு நிறைய நேரம் இலைப்பாறுதல்லாம் வரலன்னு விஷயம் புரியுதா நம் யாரும் நம்மள்டு பறிச்சுட்டு போகல நம்மளே தூக்கி விட்டு அப்படி அப்படித்தான் பார்க்கணும் நீ அப்படி அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற வி வில் ரிசீவ் வென் வி லிவ் வித் ஹியூமிலிட்டி அண்ட் வென் வி லிவ் வித் மீக்னஸ் வி வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இன் தீஸ் ஏரியாஸ் இது வந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஒரு இலைப்பார்கள் ஒரு ரெஸ்ட் நம்மளுக்கு மனதிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ புட் ஆன் மீக்னஸ் அப்படிங்கிற ஒரு கார்த்தம் அதாவது சாந்தத்தை நீங்கள் போற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார்

இதெல்லாம் போட்டால் ஃப்ளஷ் வெளியில் தெரியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்ன சொல்கிறீங்க உண்மைதானே நம்மளுடைய மாமிசம் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்களோ சரி பெண்களோ சரி நம்மளுடைய உடம்பு அழகெல்லாம் காமிக்கணும்னு நிறைய பேர் ட்ரெஸ்ஸு பண்ணுறாங்கல்ல நம்ம அந்த ஏரியாவுக்கு நான் போகல இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா நம்மளுடைய மாமிச சுவாவங்கள் காமிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆண்டவர் கொடுக்குற இந்த நியூ கார்மெண்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அடுத்து நீடிய பொறுமை பொறுமையே நம்மளுக்கு இல்லை இதில் நீடிய பொறுமை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதனால தான் அவர் எடுத்த உடனே போயிட்டார் இவனை இப்படி பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்பான் நம்ம சொல்லுவோம்ல பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குல்ல பாஸ்டர் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவான் அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் போட்டார் நீடிய பொறுமை எவ்வளவு நீட்டிக்கிட்டே போ அப்படின் எவ்வளவு எவ்வளோ லாங்கு சார் லாங்கு போயிட்டு இன்ஃபினிட்லி லாங் அல்ல எவ்வளோ பொறுமையாக இருக்கணும் இன்ஃபைனட்டாக இருந்துக்கோ ஹல்லே லூயா மா இழைப்பாடு உன் மைண்டை உன் இருதயத்தை யாரும் கரப்படுத்த விட்டுறாதப்பா நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் த டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் எனி ரிட்டுவேஷன் அப்படின்னு ஒரு 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 சூழ்நிலையை நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி அதில் சரியாக பொறுமையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை அல்ல லூயா ஒரு பொறுமை ஆண்டவர் இதில் என்ன செய்ய சொல்கிறாரு நம்மளை என்ன பண்ண அப்படிங்கற ஒரு சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு காரியம் என் அருமையான பிள்ளைகள இது வந்து முக்கியமா என்ன வரும் அப்படின்னா நம்ம யாராவது புரோவோக் பண்ணுவாங்க பார்த்திருக்கீங்களா நம்மளை ப்ரோவோக் பண்றதுக்குனே நம்மளை சுத்தி வீட்டிலயும் இருப்பாங்க வெளியிலும் இருப்பாங்க பாத்தரலாம்டா ஒரு கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தான் நீங்க லாங் சஃபரிங்கா இருக்கணும் எப்படி இருக்கணும் வெளியில் உள்ளவன்ட்டு தான் ஈஸியாக இருந்துருவீங்களே அவனை வா எப்பண்ணா தினைக்குமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் கணவனான்கிட்ட உங்கள் மனைவிகிட்ட உங்கள் பிள்ளைங்கள்ட மற்றவங்கள்கிட்ட இப்படி நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து வாழணும் உங்கள் உறவுகளை கட்டுப்போகாமல் உங்கள் சகோதர சபையில் நம்ம சொல்லுவோம் அப்பா அவங்கள்ட்ட பேசணும்னு வச்சுக்கொள்ளுங்க பிரதர் எவனுக்கும் பொறுமை போயிடும் அப்படிம்பாங்கல்ல நம்ம பார்த்துருக்கணும் இல்லை இது மாதிரிலாம் நம்ம சொல்லி தப்பிச்சிட்றோம் இல்லைங்களா எவனுக்கும் இவனுக்கு போயிடுச்சுங்கிறத மாத்திரம் சொல்ல மாட்டான் யாருக்கும் போயிடும் போல இது ஒரு கானோ இல்லைங்களா அவர்களெல்லாம் இருந்தாலும் நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கறது மாதிரி இப்போ நீங்களும் நானும் அப்படி சொல்ல ஆண்டவர் நீடிய பொறுமையா இரு அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்மள ப்ரோவோக் பண்ற சுச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம எப்படி இருக்கணுமா ஒரு லாங் சஃபரிங் சில பேர் நம்மள ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் சில பேர் நம்மளை தூண்டி விட்டு நம்மளுடைய பொறுமையை இழக்கும்படியாக வீடா இருக்கலாம் சபையா இருக்கலாம் அது வேலை ஸ்தலமா இருக்கலாம் இல்ல என்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் சார் சாட்சியாகவே இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கணும் இவங்கள்ட தான் சார் வாங்கணும் நான் பகுதி வீட்டுக்காரவங்கள ஏமாற்றிடலாம் சார் ஆனால் என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவனையும் என்னுடைய மனைவியோ என்னுடைய பிள்ளைகள்டோ என் சுவாவம் கிளீனாக தெரிஞ்சிடும் சாச்சி சொல்ல தான் தெரியும் இல்லைங்களா என்ன சொல்றீங்க எங்க அப்பாவா எங்கள் அம்மாவான்னா முடிஞ்சு போச்சு கதை இல்லைங்களா அதுதான் நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு ஸோ யூ நீட் டு புட் ஆன் த நியூ கார்மெண்ட் வென் யூ டோன்ட் எக்ஸசைஸ் தி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஈவன் அட் யுவர் ஹோம் யூ கேன் நாட் எக்ஸசைஸ் எனிவேர் நான் வச்சுக்கொள்ளுங்க வீட்டிலேயே என் மனைவி பிள்ளைகளை நான் அன்பு செய்ய முடியாமல் இருக்கும்போது சபையில் என்னால் யாரையும் அன்பு செய்ய முடியாது வெளியில் நான் அன்பு செய்ய முடியாது அப்படி செஞ்சேன்னா அதுக்கு பேர் நடிப்புன்னு அர்த்தம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அவர் சொல்கிறாரு அந்த லாங் சஃபரிங் இருக்கணும் தம்பி பொறுமை இல்லாத ஒரு நிலையிலே நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று அவர் லாங் சஃபரிங் இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறார் திரும்ப பேசுகிறது சில பேர் நம்ம பேசணும் அவங்களுக்கு சொன்னால் தானே உணர்த்தும் சாந்தமாக வேணால் என்ன சொல்லுங்கள் அவனு நீங்களும் அவன் தேள் மாதிரி கொட்டுறான்னா நீங்கள் பாம்பு மாதிரி கடிச்சிடக்கூடாது ஏன்னா அப்படி இல்லாமல் ரிட்டாலியேட்டிங் என்னான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி சில பேரை நான் பார்த்துருக்கேன் என்ன பொறுமையாக இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நினச்சியான்னு சொல்லி அவங்க சண்டை போட்டுருவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது இன்னொன்று லாங் சஃபரிங் டோன்ட் கெட் ஆங்க்ரி குவிக்லி ஆங்க்ரினஸ் வந்துடும் பொறுமை இல்லைனா தான் ஆங்கிரி வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் பொறுமை இல்லைன்னா ஆங்கிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னா அந்த குணம் நம்ம இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாருப்பா உங்களையோ என்னையோ செய்யவே முடியாதுங்கிறதுக்காக முடியாதுங்கிறதுக்காகண்டது செய்யலை நம்மளால் செய்ய முடியும் அவர் கிருபையில் செய்ய முடியும் அதனால தான் அந்த கிரேஸ் க்ளோத்ஸை எனக்கு உங்களுக்கும் கொடுக்குறார் நான் வருகிற வாரம் இன்னும் தொடர்ந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்போ நம்மளுக்கு மோட்டிவேஷன் அருமையாக கொடுத்துருக்குறாங்க கர்த்தர் நாம் We are chosen by God and we are set apart by God. We are being loved by God and we are being. ஃபார் கிவன் பை காட் இந்த நாலு உன்னதமான மோட்டிவேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா உருக்கமான இறக்கத்தை கொள்ளப் போகிறேன் தயவை தரித்து கொள்ளப் போகிறேன் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளப் போகிறேன் சாந்தத்தை தரித்துக்கொள்ள போகிறேன் நீடிய பொறுமையை தரித்து கொண்டு இதெல்லாம் தரித்து கொள்ளும்போது என் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் புதிய மனுஷனை நான் வெளிப்படுத்தி வாழ முடியும் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஒரு ஜவம்